வணக்கம், நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். புளிச்சாறுன்னு ஒரு ஐட்டம் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்வோம். கிட்டத்தட்ட இது வெங்காயம் போட்ட ரசம் மாதிரி தான். ஆனால் வந்து இதில் எதையுமே அரைக்கவே தேவையில்லை. நீங்கள் கரண்ட் இல்லாட்டி கூட டக்குன்னு வைக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 நிறையா அரைஞ்சி வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, வெந்தயம், வெள்ளை உளுத்தம் பருப்பு, சீரகம், மிளகு, மிளகாய் வந்து ஒரு 2 போதும், கருவேப்பிலை எல்லாம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு போட்டு, கடுகு வெடித்த உடனே இந்த சாமான் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ மட்டும்தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் சூடானோன்னா இடி நான் காமிக்கிறேன் பாருங்கள். கடுகு ஃபஸ்ட்டு போடுங்க. அப்புறம் நம்ம இந்த வச்சுருக்க பருப்பு சாமான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இதில் நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த வெந்தயமும் கடலைப்பருப்பு அதெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக செவங்கும்ல, அது பார்த்துட்டு அது வெங்காயத்தை அப்படியே எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கிறது போட்டுக்கோங்க. நல்லா சின்னதாக அரிஞ்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை தோல் இருந்துட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு பாதி அளவில் சுருங்கும்ல, அந்த அளவுக்கு சுருங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது மட்டும்தான் கலர் உங்களுக்கு இந்த புளிச்சாருக்கு. இந்த 4 பேருக்கு வைக்கிறதுனா ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் மெயின். இதில் நல்லா வடிகட்டிக்கிட்டு அந்த கோது அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்லா தண்ணி வந்து ஒரு 3 பங்கு அளவுக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ ரசம் வைக்கிறீங்கனோ அதில் 3 பங்கு 2 பங்கு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு உப்பையும் போட்டு கொஞ்சமாக வெல்லம் கூட போட்டுக்கலாம். நல்லா மூடி குதிக்க வச்சு இது அளவில் சுண்டிடுச்சு பாருங்கள். நல்லா சுருங்கின உடனே நிறுத்திட்டு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது வெறும் சாதத்தில் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வெண்பொங்கலில் இதை மாதிரி புளிச்சாறு வெங்காயத்தோ அந்த பருப்போடெல்லாம் ஊற்றி வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இங்கே முடிய போகிற நேரத்தில் பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது மட்டும்தான் அதில் ஃப்ளேவர். ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிலாம் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.